வெனிலா கபடிகளு ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நான் ஆக்சுவலி கிளைமேக்ஸில் நான் வெளியே போயிடுவேன். செகண்ட் பார்ட்டில் நான் இருப்பேனான்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. ஆனால் இயக்குனர் தான் என்னை கூப்பிட்டு இதில் நடிக்க வச்சார். இதில் பெரும் மகிழ்ச்சி என்னென்னா, வெனிலா கபடிகளு ஒன் பண்ணும்போது நாங்கள் ஒரு 3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதே ப்ராக்டிஸ் இதுலேயும் பண்ணோம். அதில் இருந்த நண்பர்கள் அப்படியே திரும்ப சேர்ந்து வேலை பார்க்குறதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கும்போது நாங்கள் ரோட்டில் படுத்து போனோம், அப்புக்குட்டி, மாய் சுந்தர், பாண்டி இப்படிங்கலாம். இப்போ கேரவன் கொடுத்துருந்தாங்க இந்த படங்களில். ஸோ இதில் அதே என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஐ மீன் என்ஜாய்மெண்ட்னா, ஏன்னா கபடி விளாட்றது பெரும் கஷ்டம். ஏன்னா அது நைட்டு சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 2 மணி வரையும் கபடி விளாட்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ லைட்டிங், அவ்வளோ க்ரௌடில் உண்மையில கபடி விளையாடணும். ஏன்னா கபடி விளையாட மாதிரி நடிக்க முடியாது, நடிக்கலாம். ஆனால் கபடி விளையாடும் போது கண்டிப்பாக நம்ம உடல் மொழி ரொம்ப கஷ்டம், ஹெவி ஒர்க்கு. ஸோ வெரி ஹாப்பி. நான் தேங்க்ஸ் சொல்லணும் ப்ரொடியூசருக்கு, மண்டல் டைரக்டருக்கு, கேமராமேனுக்கு, எல்லாருக்குமே. ஸோ இது வெனிலா கபடி குழு ஒன்றையும் தாண்டிய ஒரு வெற்றியாக அந்த படம் அமையும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். நன்றி. தேங்க்யூ.